அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான பைனாப்பிள் கிரில் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பைனாப்பிள் கிரில்லுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து பைனாப்பிளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ நம்ம ரவுண்ட் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணுங்க, ரொம்ப தின்னாக கட் பண்ணாதீங்க. நல்லா தின்னாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து பைனாப்பிளை நல்லா ரவுண்டாக தின்னாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மிளகாய் தூளும் உப்பு ஆட் பண்ணியாச்சு. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் ஒரு அரை லெமனை கட் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு லெமன் எடுத்து இதை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்பு தன்மையை கொடுக்கும். அண்ட் தென் நம்ம எதுக்கு சுகர் ஆட் பண்ணுறோம்னா அது ஒரு கோல்டன் கலர் வந்து நம்ம பைனாப்பிள் கொடுக்கும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நம்ம பைனாப்பிளில் அப்ளை பண்ணிக்கலாம். பைனாப்பிள் எடுத்து ரொம்ப அதிகமாக வந்து அப்ளை பண்ணக்கூடாது, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கோட்டிங் தான் கொடுக்கணும் லைட்டாக. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்துட்டு எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணியாச்சு. ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை தவா வச்சுக்கலாம். நம்ம இப்போ கிரில் பண்ணி எடுத்துடலாம். தவா வந்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனவுடனே நம்ம வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ தவா வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம கிரில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால தான் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா வந்து ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆகிடுச்சு, நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌனிஷில் வரணும். நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது கோல்டு ப்ரௌனிஷாக வந்து வந்துடும். ஸோ இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ இது வந்து நல்லா கிரில் ஆகிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் வந்து சுகரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு இப்போ சுகர் ஆட் பண்ணியாச்சு. 1 மினிட்க்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க.
இப்போ நல்லா பாருங்க அந்த சக்கரை சேர்க்கறது கோல்டன் ப்ரௌன்ஸ்ல வந்திருக்கு. இப்போ சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜூசியாக இருக்கும் அந்த பைனாப்பிள் வந்து, அதனால தான் நம்ம நிறைய சுகர் சேர்க்குறோம். கிரில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, நாங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் பைனாப்பிள் கிரில். நல்லா வந்துட்டு ஒரு கிறிஸ்பினஸ் வந்து மேலே அப்படியே தெரியுது பாருங்கள். ஸோ நல்லா ஜூஸியான பைனாப்பிள் வந்து ரெடி ஆகிடுச்சு, கிரில் சூப்பராக கிரில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குங்க, கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். சூப்பரான பைனாப்பிள் கிரில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.